வணக்கம் நண்பர்களே. ஆக்கமேதை, அறிவியலின் தந்தை என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. மின் விளக்குகள், மின் மோட்டார்கள், கிராமஃபோன் ஒளித்தட்டு, திரைப்பட படப்பிடிப்பு கருவி, பதிவு நாடா போன்ற பல்வேறு கண்டுபிடிப்புகள், 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பதிவு பண்ணியிருக்கார் இவர். பெரும்பாலும் இவரோட கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா பிறரோட கண்டுபிடிப்புகளை சீரமைக்கிறதா இருந்திருக்கு. ஒரு கண்டுபிடிப்பு முழுமையடையலை அப்படின்னா அது முதல்ல எடுத்து அதை முழுமையடைய செய்கிறது தாமஸ் ஆல்வா எடிசனோட பழக்கமாக இருந்திருக்கு. சிறு வயதில் மூல வளர்ச்சி இல்லாதவன் என்று பள்ளியால் நிராகரிக்கப்பட்டு தன்னோட தாயின் ஊக்குவிப்பினால் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக உருவானவர். என் முயற்சிகள் பலமுறை என்னை கைவிட்ட பொழுதிலும் நான் ஒருபோதும் முயற்சியை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவரோட பொன்மொழியை கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்ச நேரம் லைட் இல்லைன்னா கூட நம்மளால் இருக்க முடியல. அதே போல் இசைக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது. இப்போது பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்மளால் இசை இல்லாமல் இருக்க முடியல. கிராமஃபோன் ஒளித்தட்டு கண்டுபிடிச்சது இவருடைய கண்டுபிடிப்புகளில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்குது. 1931 ஆண்டு தன்னுடைய 84வது வயதில் அக்டோபர் 18 இவர் மறைந்தார். இவருடைய உடல் அடக்கத்தின் பொழுது அதிபர் ஹெர்பர்ட் ஹீவர் அனைத்து மின்விளக்குகளையும் அணையச் செய்து 1 நிமிட மௌன அஞ்சலி இவருக்காக செலுத்தப்பட்டது. ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு நம்மளால் அறியப்படக்கூடியவர் சிறு வயதில் மூளை வளர்ச்சி இல்லாதவர் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியல. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை திறம்பட செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு நம் வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே.